ஹாய் ஃப்ரெண்ட்ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாமரன் டூ பங்குச்சந்தை வீடியோ எபிசோட் நம்பர் சிக்ஸு நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளாக ஓனாக ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை ஏன் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இப்போ தான் கற்றுக்கிட்டு முத முதல்ல ஆகிறப்ப என்ன தோணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் வாங்கி நம்ம பெரிய பணக்காரன் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆக்சுவலாக பட் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி ஈஸியாக பணக்காரன் ஆக முடியாது ஆக கூடாது ஸ்டாக் மார்க்கெட் ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓன் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ரெண்டாவது இதில் வந்து நிறைய கேம்பிளிங் கூட இருக்குது ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய டிரைவிங்லாம் கூட பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்டாக்கை வந்து நிறைய புரோக்கர்ஸ் பெட் பண்ணி மேலே ஏற்றி விடுறதுக்குனே வந்து ஏற்றி விடுறதுக்கு கூட இங்கே ஆளுங்க இருக்கிறாங்க ஸோ அது வந்து வேணும்னே அவங்க பண்ணி விடுவாங்க ஆக்சுவலாக ஸோ அதுக்கப்புறமா அவங்க கலண்டுப்பாங்க மற்றவங்க தலையில் அந்த கம்பெனியை கட்டிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் கூட ரிஸ்க்லாம் இருக்குது ஸோ இதில் வந்து பொட்டன்ஷியலாக வளரக்கூட கம்பெனி கம்பெனி நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதா கண்டுபிடிக்கணும் அவங்களோட பிஸ்னஸ் ஐடியா அவங்க எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க அவங்களோட வேல்யூவேஷன் இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது குளோபல் வேல்யூவேஷனில் இந்தியன் மார்க்கெட் எங்கே இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறமா கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிற முத கொண்டு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓன் இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆக முடியும் இதை நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான காரியம் முடியாதுன்னு இல்லை பட் ஆரம்பத்தில் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா உங்களால் சத்தியமாக சாத்தியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸஸ்க்கு போகலாம் பட் அது அப்படிங்கிறது சாமானியப்பட்டவனுக்கு சாத்தியம் கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வந்து மாச சம்பளம் எதிர்பார்ப்பாங்க அது போக போர்ட்ஃபோலியோவில் இருபது பெர்சன்டேஜ் முப்பது பெர்சன்டேஜ் ரிட்டன் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்ட் கமிஷன் வேறு கேட்பாங்க ஸோ இது வேற இருக்குது ஆக்சுவலாக ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அதுக்கு அப்புறமா கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இது வந்து போர்ட்ஃபோலியோவில் என்ட்ராகிறவங்க அடிக்கடி பண்ணுற தப்பு ஆக்சுவலாக புதுசாக மார்க்கெட் வர்றவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு பார்த்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படிங்கிறது இந்த கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக மார்க்கெட் குள்ள வர்றவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ பாருங்க அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறார் அப்படின்னா ஐடி செக்டர்லாம் விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா ஐடி கம்பெனிஸையும் கொண்டு போய் வாங்கியிருப்பார் இல்லை ஏதாவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் தானே நல்ல பிஸ்னஸ் அதில் வராத வருமானம் பண்ணமாடா ஊரே ஒரு கொள்ளையடிச்சு வந்தா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணி ஒரு செக்டர் அல்லது ஒரே ஒரு கம்பெனி மட்டுமே வாங்க முயற்சி பண்ணுவாங்க எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் போர்ட்ஃபோலியோ டைவர்ஸிஃபை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஓரளவு ஸ்டாண்டர்டாக ஸ்டேபிளாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நேரோ டவுன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க்கும் இருக்கும் ரிட்டனும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ரிஸ்க்கை வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கூடாது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ் வேர்டு ரிஸ்க் அப்படிங்கிறது இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவாங்க இதே நீங்கள் வந்து இப்போ பாருங்க ஒரு ஐடி ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு லட்சரூபா அது வந்து ஒரு மூணே மாதத்தில் இரு எழுபத்தை மாறுது அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மாதத்தில் ஐம்பதாயிரமாக மாறுது அப்படிங்கிறப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வயிற்றுல புளிய கரைச்சி வேதனையாக இருக்குமோ அதுக்கு பேர் தான் வந்து ஒரிஜினலாக ரிஸ்க் ஆக்சுவலாக அதாவது உங்கள் பணம் வந்து பாதியாக மாறுறதுக்கோ முட்டையாகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி பாஸ் ஐடி கம்பெனியில் போட்டால் முட்டையாக ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லை யோசிக்கலாம் பட் முட்டையாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஐடி ஃபீல்டில் தான்னு சொல்லலை ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் மட்டும் தனியாக போய் போட்டிங்க பார்த்தீங்கன்னா முட்டையாடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன் இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டில் டெய்லியுமே கூட ஒரு சில கம்பெனிகள் லிஸ்ட் டிசி டீலிஸ்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நிறைய பெண்ணி ஸ்டாக்ஸ் தான் டீலிஸ்ட் ஆகும் பட் இதுக்காக நல்ல ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் போட்டால் தப்பி செல்லாமா அப்படின்னா அதுக்குமே வாய்ப்பு இல்லை என்றைக்கினாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி கூட சில நேரம் வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக ஸோ அப்படிப்பட்ட கம்பெனிகள் என்னென்ன பார்க்கலாம் ஆக்சுவலாக ஸோ இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேமஸான கம்பெனிகள் ஆனால் ஃப்ளாப் ஷோ பண்ண மாதிரி கம்பெனிகள் அதுதான் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் அதான் அனில் அம்பானி குரூப் கம்பெனிஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நல்ல டாப் நம்பர் ஒனில் இருந்த கம்பெனிகள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸு ரிலையன்ஸ் கேபிட்டல் இது எல்லாமே பட் இன்றைக்கி அதோட கம்பெனிகளோட இது க்ரோத் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் க்ரோத் ஜீரோ அந்த கம்பெனி வந்து மூவாயிரம்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது ரூபா முந்நூறு மூ மூன்று ரூபா அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ யோசிச்சுக்காங்க மூவாயிரம் எங்கே இருக்குது முந்நூறுவா மூன்று ரூபா எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இந்த கம்பெனியோட நிலமைய டிஹெச்எஃப்எல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து மொத்தமாகவே க்ளோஸ் ஆகிடுச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரூபா தான் ரிட்டர்ன் வீடியோ வீடியோகான் கம்பெனியும் அதே மாதிரி தான் ஆச்சு ஃப்யூச்சர் ரீட்டை இன்னும் கூடிய சீர்த்து ஆகிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்குது சிம்ப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரியுமே முட்டை ரூபாய் ஆயிடுச்சு அலோக் இண்டஸ்ட்ரீஸுமே முட்டரூவா ஆயிடுச்சு உடஃபோன் இந்தியாவும் உயிர்க்கூசல் ஆடிக்கிட்டு இருக்குது சத்தியம் கம்ப்யூட்டர்ஸை மறந்துடாதீங்க சத்தியம் கம்ப்யூட்டர்ஸும் ஜீரோ ஆன கம்பெனி தான் ஸோ நாம் ஐடி கம்பெனியில் போட்டால் சேஃப் இந்த கம்பெனியில் போட்டால் சேஃப் அந்த கம்பெனியில் போட்டால் சேஃப் எதுவுமே சேஃப் கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்காவது ஒரு நாள் அந்த கம்பெனியில் தீப்பிடிக்கலாம் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் லாபி நடக்கலாம் இல்லைன்னா மோசமான மேனேஜ்மெண்ட்னால் முட்டைக்கு கூட போகலாம் அப்படிங்கிறத நம்மளால் யூஇக்கை மூட முடியாது அப்படிங்கிறதான் சொல்ல வரேன் ஸோ இதில் நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்களாக ஓனர் ரிசர்ச் பண்ணி பரவலாக போட்டிருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் தப்பிச்சுருவீங்க நேரோ டவுன் பண்ணி ஒரு சில கம்பெனிகள் ஒரு சில செக்டரில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறப்ப உங்களோட கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் ரொம்பவே அதிகமாகும் உங்களோட போர்ட்ஃபோலியோ மொத்தமாக ஜீரோ ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது யாராவது அஞ்சு லட்சம் போட்டு பத்து லட்சம் எதிர்பார்ப்பாங்களா இல்லை அஞ்சு லட்சம் போட்டு மூன்றரை லட்சம் ரெண்டரை லட்சம் எதிர்பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான் சொல்ல ஸோ போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ் போகிறது பெட்டர் பட் நம்மளால் சாமியனுக்கு சாத்தியப்படாது அப்போ சாமானியனுக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸஸ் ஸோ இந்த கம்பெனிகளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சி சேபி கொடுத்துருக்கக்கூடிய அந்த கைட்லைன்ஸ் படி அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க இப்போ லார்ஜ் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க இதே மிட் கேப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ்க்கு அடுத்து பண்ணுறதுக்கு ஒன் ஃபிஃப்டி கம்பெனிஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதுக்கடுத்து ஸ்மால் கேப் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இரநூத்தம்பது கம்பெனிகள் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் இருக்குது செபியோட கைட்லைன்ஸும் இருக்குது இது போக டாப் ஃபிஃப்டியில் கன்ஃபார்மாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது நிஃப்டி ஃபிஃப்டின்னு இருக்குது நிஃப்டி ஹண்ட்ரட்னு இருக்குது மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி இருக்குது இதெல்லாமே பேசிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஆக்டிவ் பேசிவ் இதெல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் மூலியமாக அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் எந்த எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே கொண்டு போவாங்க ஸோ அதில் ஒரு ஐம்பது கம்பெனி நூறு கம்பெனி இருக்கும் ஸோ அந்த நூறு கம்பெனியில் ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி எஸ் பேங்க் மாதிரியோ வடஃபோன் மாதிரியோ வீழ்ச்சி அடைஞ்சாலும் மற்ற தொண்ணூத்தொம்பது கம்பெனி தொண்ணூத்தெட்டு கம்பெனிங்கிறது உங்களை காப்பாற்றும் இதுவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்களாக ஓனாக ரிசர்ச் பண்ணி போட்டிருக்கிற கம்பெனிகள் ஒரு பத்து கம்பெனி அப்படிங்கிறப்ப அதில் ஒரு மூணு டீலிஸ்ட் ஆயிடுச்சு ரெண்டு உயிருக்கு ஊசல் ஆடுது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களை போர்ட்ஃபோலியோவில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாஸ் ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்ல வர்றது நீங்களாக ஓனாக ரிசர்ச் பண்ண முடிகிற கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிற வரைக்கும் நீங்கள் எதை இன்வெஸ்ட் பண்ணி நம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்து அந்த டைமில் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து டெய்லியுமே வாட்ச் பண்ணிவிட்டு இவங்க ஏன் மேலே போகிறாங்க ஏன் கீழே வராங்க ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்ன டெக்னிக்கல்ஸ்னால் என்ன எப்படி ஒரு கம்பெனியை ஃபில்ட்ரு பண்ணணும் நம்மளாக அனலைஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் ஏன் வந்து திடீர்னு கீழே போகுது ஒரு நாள் கீழே இறங்குது ஒரு நாள் மேலே போகுது இதுக்கு என்ன காரணம் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஓனாக ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கம்பெனிகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணணுமே தவிர டைரெக்டாக எடுத்து எடுப்புலேயே போயிட்டு நான் வந்து ஸ்டாக்காக இண்டிவிஜுவலாக ஓனாக தான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அப்படின்னா எப்படி வந்து மலை உச்சிலேருந்து டைவடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சமம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலேருந்து டைவடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் மலை உச்சிலிருந்து டைவடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ மலை உச்சிலேருந்து டைரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சில சமயம் விபத்தில் கூட முடிகிறதுக்கான வாய்ப்பு அமையும் ஸோ விபத்து நடந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா அதுக்கான பஞ்சர் ஒற்றை வேலை தான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர நம்மளால் ஒரிஜினலாக ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஜம்ப் பண்ண முடியுமா அதுக்கு அடுத்த கட்ட காலத்தில் அப்படின்னா முடியவே முடியாது ஸோ ரொம்ப யோசிச்சிக்கோங்க மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் காப்பாற்றுறதுக்கான வழி சாமானியனுக்கு மார்க்கெட் புரியாமல் இருந்தால் கூட ஈஸியாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு வழி பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் அது வந்து சாமானியனுக்கான போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் மாதிரி ஆக்சுவலாக ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வர்ற வீடியோஸில் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் ஒரு சாமானியனாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் அதில் வந்து பணம்னால் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நன்றி தேங்க்யூ